இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பல கோணங்களில் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். இதில் போன வாரம் நம்ம எதை குறித்து படித்தோம் அப்படின்னா, எண் 12 முக்கியத்துவம் அதை குறித்து படித்தோம் இல்லையா. அதாவது இந்த 12 முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே போனோம், வெளிப்படுத்தல் 12 போனோம். அங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி போடப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறா அப்படின்றத குறித்து படித்தோம் இல்லையா. அந்த ஸ்திரீ அணிந்திருந்த கிரீடத்தில் உள்ள 12 நட்சத்திரங்கள் எதை குறிச்சிச்சு அப்படின்னு சொல்லி படித்தோம். அந்த 12 நட்சத்திரங்கள் எதை குறிச்சிச்சு அப்படின்னா, முதல் பகுதியில் யாக்கோபின் 12 பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டின் சபையின் பிரதிநிதிகளாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம படித்தோம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் அந்த 12 சீஷர்கள் புதிய ஏற்பாட்டு சபையின் பிரதிநிதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஏன் யூதாஸுக்கு பதிலாக ஒரு நபரை அவசர அவசரமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத குறித்து படித்தோம். ஏன்னா அந்த 12 முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால அவங்க அவசர அவசரமாக தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் அந்த ஹை ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் அதை அணிய போறாரு இல்லையா, பிரதான ஆசாரியனுடைய உடையை அணிய போறாரு. அதனால அந்த உடையில என்ன இருக்கும், அங்கே ஒரு பிரஸ் பிளேட் இருக்கும், மார்க் கவசம். அந்த மார்க் கவசத்துல 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அது பழைய ஏற்பாட்டு சபையின் பிரதிநிதிகளாக அவங்க பேர் இருந்துச்சு. அப்ப புதிய ஏற்பாட்டு சபையின் பிரதிநிதிகளோட பேரும் அங்க இருக்கணும் இல்லையா. அதனாலதான் இவங்க அந்த யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை அங்கே அவசரமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் இந்த காரியங்கள் எல்லாம் படித்தோம். இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தொடர்ந்து படிக்க போகிறோம். பாளையத்தை குறித்து படித்தோம், அடுத்தது பிரகாரத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து படித்தோம், இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அது அங்கே இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாகுதலின் 3 படிகள். இதை வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்கலாம். பரிசுத்தமாகுதலின் 3 படிகள் அப்படின்ற தலைப்புலதான் இன்றைக்கு பார்க்க போறோம். அங்க இருக்கக்கூடிய 3 பொருட்கள், குத்துவிளக்கு, தேவ சமூக தப்ப மேஜை, தூபபீடம் இல்லையா, அந்த 3 பொருட்களும் எதை குறிக்குது, எதற்காக ஆண்டவர் இதை அங்கே வச்சிருந்தாரு, இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேத பாட வேலைக்காக கொடானகுடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆண்டவரே எங்கள் மத்தியில் காணப்படட்டும். அறியாததும் எட்டாததுமாகிய காரியங்களை எங்களுக்கு விலக்கி காண்பீங்கப்பா. அடியனுடைய வார்த்தை அல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப படிகளை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம் ஒரு 2 வகுப்புக்கு முன்னாடி. பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். விசுவாசம் இருக்கணும், நம்முடைய விசுவாசம் கிரியையில் காணப்படணும், மனம் திரும்புதல் இருக்கணும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும், இதன் வெளியரங்கமான அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப படிகள். ஒருவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவன் என்னென்ன செஞ்சுட்டு வரணும், அவன் விசுவாசிக்கணும், எப்படி கிரியையில காமிக்கணும், அவன் எப்படி மனம் திரும்பணும், இதெல்லாம் குறித்து நம்ம படித்தோம். சரி, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இப்போ என்ன செய்யணும் நான், அதைத்தான் இன்னைக்கு படிக்க போறோம். இந்த முதல் படிகளோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை நிற்கிறது இல்லை, அது தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் இல்லையா. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுள்ள வளர வேண்டும். அப்ப எப்படி வளர்வது அப்படின்றத தான் இன்றைக்கு படிக்க போறோம். எதன் மூலமா படிக்க போறோம், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பனிமுட்டுகளை வைத்து நம்ம எப்படி வளர்றது அப்படின்றத நம்ம படிக்க போறோம். சரி, முதலாவதாக என்னென்ன பனிமுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோமா. முதலாவதாக இருந்தது குத்துவிளக்கு. தெற்கு திசையில இருந்த பனிமுட்டு என்ன அப்படின்னா குத்துவிளக்கு. இதை குறித்து செய்முறை
அதை என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம், யார் அதை எரிய வைக்கணும் அப்படின்ற காரியங்கள்லாம் இந்த வசனங்கள்ல நீங்க வாஸ்து தெரிந்து கொள்ளலாம். பின்னான பகுதிகளில் நம்ம அதை குறித்தும் படிக்க போறோம். ரெண்டாவதாக அங்க இருந்தது என்ன அப்படின்னா, வடக்கு திசையில தேவ சமூகத்து அப்ப மேஜை, இதுல அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. எப்போ அடுக்கப்பட்டது, அதை எப்படி செய்யணும், இதெல்லாம் இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். இதையும் நம்ம பின்பாக படிக்க போறோம். மூன்றாவதாக தூப பீடம், திரைச்சீலைக்கு நேர் முன்பாக, அதாவது ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னா நமக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது திரைச்சீலை. அந்த திரைச்சீலைக்கு முன்பாக அதை ஒட்டி இருந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த தூப பீடம். ஸோ இந்த மூணு பொருட்களும் என்ன காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரி பார்ப்போமா. முதலாவதாக குத்து விளக்கு. குத்து விளக்கு எதை நமக்கு சுட்டி காமிக்கிறது, குத்து விளக்குல இருந்து பரிசுத்தமாகுதலை பத்தி என்ன படிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி முதல்ல அந்த குத்து விளக்கை பத்தி கொஞ்சம் படிப்போம். அது எப்படி செஞ்சாங்க, அது எதற்காக பயன்பட்டது அப்படின்றத படிப்போமா. யாத்ராகமம் 25:31-32 வாசிக்கிறோம். அந்த குத்து விளக்கு எதனால செய்யப்படணுமா, பசும் பொன்னினால் செய்யப்படணும். முழு வசனத்தையும் நான் வாசிக்க போறதில்லை, இன்னைக்கு அநேக பகுதிகளை நாம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமான காரியங்களை மாத்திரம் படித்துட்டு அப்படி போயிட்டே இருப்போம். அதாவது குத்து விளக்கு எதனால செய்யப்படணும், பசும் பொன்னினால், பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. சரி அது எப்படி இருக்கணும், அதுக்கு 6 கிளைகள் இருக்கணுமா, அது பக்கவாட்டில். அப்போ சென்ட்ரா நடுவுல ஒரு மெயின் விளக்கு ஒன்று இருக்கும், அதற்கு பக்கங்கள்ல 6 கிளைகள் இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை விளக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 விளக்குகள். அதைத்தான் அந்த படத்துல நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு கிராம் இல்லைன்னா எவ்வளவு கிலோ பொண்ணுனால செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தாலந்து பசும்பொன் அப்படின்னு போட்டிருக்கிறது. அ டேலண்ட் ஆஃப் பியூர் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம், 1 தாலந்து அப்படின்னா என்ன அர்த்தம், அது இன்றைய மதிப்புக்கு எவ்வளவு இருக்கும், ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமா. 1 தாலந்து அப்படின்றது 50 கிலோ, அதாவது அப்ராக்சிமேட்டா. அப்போ இன்றைக்கு 1 கிலோ தங்கத்தினுடைய மதிப்பு தோராயமாக போட்டிருக்கிறேன், இது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், $56,000 அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் நான் பார்த்தேன். இந்திய மதிப்புக்கு அது கிட்டத்தட்ட 42.6 லட்சம் ரூபா. அன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் செஞ்சது எத்தனை கிலோ தங்கம், 50 கிலோ தங்கம். அப்போ அதனுடைய இன்றைய மதிப்பை யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பொருள் அது அப்படின்னு சொல்லி. ஆனா இது எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த பொருட்கள்ல இருந்துதான் செஞ்சாங்க இல்லையா, அவங்க மனம் வந்து கொடுத்தாங்க. சோ அதுல இருந்துதான் அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த குத்து விளக்கை யார் பராமரிக்கணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியனான ஆரோன் பராமரிக்கணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல ஒன்று இது. யாத்ராகமம் 37 வாசிக்கிறோம், ஆரோன் என்ன செய்யணுமா, மாலையில் விளக்கேற்றும் போது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்ப என்ன செய்யணும், மாலையில விளக்கு ஏற்றணும். அப்புறம் விளக்குகளை விளக்கும் போது அப்படின்னு தமிழ் வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, எவ்ரி மார்னிங் வென் ஹி ட்ரெஸ்அப் த லேம்ப்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அண்ட் வென் ஆரன் லைட் த லேம்ப்ஸ் அட் ஈவன். அப்ப 2 முறை அவன் என்ன செய்யறான், 1 முறை ட்ரெஸ் பண்றான், அதாவது அந்த திரிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அதை வெட்டி அதை எரிய வைக்கிறதுக்கான காரியங்கள் எல்லாம் பண்றான். சாயந்தரம் என்ன செய்யறான், அதை லைட் பண்றான் அப்படின்னு சொல்லி இன்னமும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு லேவியராகமம் 24 குத்து விளக்கு எப்படி என்ன செய்யணுமா, எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. எப்போதுமே இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இதை என்ன செய்யணும், எப்பொழுதுமே ஆண்டவருடைய சந்நிதியில எரிந்து கொண்டே இருக்கணும். அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அது சுத்தி திரைகளால மூடப்பட்டிருக்கும், மேலையும் திரைகள், இன்னும் ஆட்டு தோல் இதெல்லாம் வச்சு மூடி இருப்பாங்க. அப்போ உள்ள வெளிச்சம் எங்க இருந்து தான் வரும், இந்த குத்து விளக்குல இருந்து தான் இந்த வெளிச்சம் வரணும். இன்னொரு சோர்ஸ் ஆஃப் லைட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த கிருபாசனத்துல இருந்த அந்த வெளிச்சமும் உள்ள அடித்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குத்து விளக்குகள் ஏற்றப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்னன்னா,
ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிச்சத்தை தர்றதுக்காக இந்த குத்து விளக்குகள் அங்க ஏற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் குத்து விளக்கை பற்றி சில காரியங்கள். சரி, அந்த குத்து விளக்குல ஆரோன் என்ன செய்யணும் தெரியுமா? எண்ணெய் ஊத்தணும். அந்த எண்ணெயை ஊத்தி தான் அதை எரிய வைக்கணும். என்ன எண்ணெய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒலிவ எண்ணெய், நல்லா இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை தான் அந்த குத்து விளக்கு எரிவதற்காக பயன்படுத்தினாங்க. இந்த எண்ணெய் எதை குறிக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போமா? இந்த எண்ணெய் எதை குறிக்குது? வேதாகமத்துல நம்ம இந்த காரியங்களை குறித்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, எண்ணெய் வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலோட ஒப்பிடப்பட்டே வரும். எப்பயும் நம்ம பார்க்க முடியும், பார்ப்போமா அது என்னன்னு சொல்லி. இந்த எண்ணெய என்ன செஞ்சாங்க அப்படின்னு படிச்சோம்னா அதை நமக்கு நல்லா புரியும். யாத்ராகமம் 29வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 29:7, இது வந்து யாரோட அபிஷேகம் அப்படின்னா, ஆரோனுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க? எண்ணெய். அத தைலம்னு சொல்லி வேதாகமத்துல போடப்பட்டிருந்தாலும் அது ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கிறாங்க? ஆயில் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஆயில், எண்ணெய்க்கும் அபிஷேகத்துக்கும் ஒரு சம்பந்தம். அதாவது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? நம்ம அதெல்லாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆரோனுடைய அபிஷேகத்தை பாருங்க, அபிஷேக தைலத்தை எடுத்து அபிஷேகம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை மோசேக்கு, அனாயிண்டிங் ஆயில், அதை எடுத்து யூ ஷல் போர் இட் அப்பான் ஹிஸ் ஹெட் அண்ட் அனாயிண்ட் ஹிம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுலோட அபிஷேகம், தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? வயல் ஆஃப் ஆயில் எடுத்து என்ன செய்யறாரு? அனாயிண்ட் பண்றாரு. இந்த ஆயிலுக்கும் அனாயிண்ட்மெண்ட்டுக்கும், எண்ணெய்க்கும் அபிஷேகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த எண்ணெயை எடுத்து தலையில ஊத்துறதுக்கான அர்த்தம் என்ன? அது சும்மா ஒரு தலையில ஊத்துறது ஒரு அடையாளமா, இல்ல என்ன நடந்தது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாவீதோட அபிஷேகத்திற்கு நம்மளுடைய கவனத்தை திருப்புவோம். 1 Samuel 16:13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அபிஷேகம் பண்ண நாள்ல இருந்து என்ன நடக்குதான்? ஆவியானவருடைய அபிஷேகம் வருது, ஆவியானவர் வருகிறாரு. அதற்கு அடையாளமா தான் என்ன செஞ்சாங்க? இந்த எண்ணெய் குப்பி, இந்த தைலத்தை எடுத்து ஆசாரியன் தலையிலையும் இன்னும் ராஜாக்கள் தலையிலையும் அவங்க ஊத்துனதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ எதற்காக இந்த அடையாளம் செய்யப்பட்டது அப்படின்னா, அன்றிலிருந்து ஆவியானவர் அவங்களை நடத்துவாரு, ஆவியானவருடைய விசேஷ நடத்துதல் அங்க காணப்படும் அப்படின்றதுக்கான அடையாளமாக இந்த எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்டத நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் ஏசாயா 61:1 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்கேயும் பாருங்க, அபிஷேகமும் ஆவியானவரும் இல்லையா? அங்க எண்ணெயும் அபிஷேகமும் பார்த்தோம், இங்க என்ன பாக்குறோம்? ஆவியானவரும் அபிஷேகமும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப இங்கேயும் பாருங்க, அபிஷேகம் யாரோட சம்பந்தப்பட்டதாக வருகிறது? ஆவியானவர். அப்ப இந்த எண்ணெய் யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவரை குறிக்குது. இந்த வசனங்கள் மூலமாக நம்ம இதை தான் நம்ம படிச்சுக்கிறோம். சரி, எண்ணெய் ஆவியானவரை குறிக்குது. சரி, அந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது? அதை படிக்கணும் இல்லையா? அந்த குத்து விளக்கை பத்தி படிக்கணும் அப்படின்னா, நம்ம எங்க போய் படிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10-13 வசனங்களை நான் இப்ப வாசிக்க போறேன். 10-13 கவனமா கேளுங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை,
பிலதெல்பியா லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 12 வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்ப யோவான் ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. அந்த சத்தம் யாரு அப்படின்னு சொல்லி அவர் தரிசனத்துல திரும்பி பார்க்கிறாரு. அங்க என்ன பார்க்கிறாராம், ஏழு பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறாரு. அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்ப அந்த ஏழு குத்து விளக்குகள் மத்தியில யாரு உலாவி கொண்டிருக்கிறாங்க, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். அவர் யாரு, இயேசு கிறிஸ்து. மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தாரு. ஏன், ஏன்னா அவர் ஆசாரிய உடையை தரித்திருந்தாரு. ஆசாரியர்கள் தான் அந்த மார்க்கவசம் போடுவாங்க, பொண்ணினால் செய்யப்பட்ட மார்க்கவசம், அதை அவர் தரித்திருந்தார் அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குத்து விளக்கு எதை குறிக்குது, இதை நம்ம எங்க போய் படிக்கிறது அப்படின்னா எங்கேயும் போக வேண்டாம், அதே அதிகாரம் 20 வசனத்துல ஆண்டவர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:20 பின்பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். ஆண்டவரே அதுக்கு விளக்கம் கொடுத்துடுறாரு. குத்து விளக்கு எதை குறிக்குது, ஏழு சபைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றத பார்க்கிறோம். எந்த ஏழு சபைகளை குறித்து சொல்றாரு, ஏற்கனவே நம்ம வாஸ்தவம் இல்லையா, 11 வசனத்துல ஏழு சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, இந்த ஏழு சபைகளை தான் குறித்து ஆண்டவர் இங்க சொல்றாரு. சரி, எதற்காக ஆண்டவர் இந்த ஏழு சபைகளை மாத்திரம் தேர்ந்தெடுத்தார் அன்றைக்கு? யோசித்து பாருங்க, அன்னைக்கு இந்த ஏழு சபை மாத்திரம்தான் இருந்துச்சா, எத்தனையோ சபைகள் இருந்துச்சு இல்லையா, ஏன் இந்த ஏழு சபைகளை மாத்திரம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசணும்? இங்க ஒரு சில சபைகளை நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. கொலோசே ஒரு சபை இருந்துச்சு, எராபோலி ஒரு சபை இருந்துச்சு, தெசலோனிக்கே ஒரு சபை இருந்துச்சு, கலாத்தியா நாட்டுல ஒரு சபை இருந்துச்சு, பிலிப்பி நாட்டுல ஒரு சபை இருந்துச்சு. சோ இந்த நாடுகள்லாம் இருந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு ஏன் அந்த ஏழு சபைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இதுல ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இல்லையா. தீர்க்க தரிசனங்களுக்கான விளக்கத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, அது டைரக்டா கொடுக்கப்பட்டிருக்காது. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும், சிம்பிள்ஸ், அடையாளங்களா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம தான் என்ன செய்யணும், டீகோட் பண்ணணும். அதை புரிந்து கொண்டு வேதாகமத்தின் மற்ற வசனங்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்து அதை நம்ம படிக்கணும். இப்ப இந்த ஏழு சபைகள் எதை குறிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சிம்பாலிக்கா ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு காரியம். இது 1st century தொடங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய 2nd வருகை வரைக்கும் ஆண்டவருடைய மெய்யான சபை கடந்து போக இருந்த சூழ்நிலைகளை வெளிப்படுத்துச்சு. அங்க இருந்த இந்த சபைகள்ல உள்ள ஒரு சில குவாலிட்டிஸ் ஆண்டவர் எடுத்து, இது எப்படி மெய்யான சபை, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கடந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஏழு சபைகளையும் தேர்ந்தெடுத்தார். அப்ப பார்த்தோம் அப்படின்னா, சபை எரிந்து பிரகாசிக்கணும்னா என்ன தேவை, எண்ணெய் தேவை. எண்ணெய், ஆவியானவர் அவசியம். அதனாலதான் ஆண்டவர் எதன் மத்தியில நிக்கிறார் பாருங்க, அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில நிக்கிறார். ஏன்னா அது ஏழு சபைகள், அது அவரை தான் பார்த்துக்கணும், அவரு தான் அந்த திரிய வெட்டி விடணும், அவர் தான் எண்ணெய் ஊத்தணும், அவர் தான் அதை மங்க விடாம அதை எரிய செய்யணும். அது யாருடைய வேலை, பிரதான ஆசாரியனோட வேலை. இன்றைக்கு ஆண்டவர் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பிரதான ஆசாரியனோட வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன செய்யணும், இந்த சபைகளை கொழுந்து விட்டு எரிய செய்யறது அவருடைய வேலையாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் அணைந்து போற அளவுக்கு கூட சில காலகட்டங்கள் இருந்துச்சு. சரித்திர நெடுகளை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய மெய்யான சபை இரண்ட காலங்களெல்லாம் கடந்து வந்துச்சு. கிபி 538 1798 வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர உபத்திரவ காலம் சபைக்கு. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல கிட்டத்தட்ட அந்த தீ அப்படியே அணையிற ஸ்டேஜுக்கெல்லாம் போச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதை அணைய விடல. என்ன செஞ்சாரு, திரிய வெட்டினாரு, எண்ணெய ஊத்துனாரு, கொழுந்து விட்டு எரிய செஞ்சுட்டே இருந்தாரு. ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து கொடுத்து கொடுத்து
எனக்காக நில்லுங்க, எனக்காக நீங்க ஊழியம் செய்யுங்க, இன்னும் எனக்காக பிரகாசிங்க அப்படின்னு சொல்லி உபத்திரவங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சபையை காப்பாத்திக்கிட்டே வந்தாரு. குத்து விளக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. தேவனுடைய சபைனா என்ன, கட்டடமாங்க? இல்ல, தேவனுடைய ஜனங்களை குறிக்குது. சபை யாரால் ஆக்கப்பட்டது? நம்மளாலதான், ஆண்டவருடைய பிள்ளைகளால் ஆக்கப்பட்டது தான் சபை, இல்லையா? அப்போ தேவனுடைய ஜனங்களால் ஆன சபையை தான் இந்த குத்து விளக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய ஜனங்களை என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆவியானவரை கொடுத்து உங்களை பிரகாசிக்க செஞ்சார். குத்து விளக்கினுடைய வேலையே அதான, என்ன செய்யணும், பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அதைத்தான் மத்தேயு 5:14-16 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5:14-16, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. விளக்க கொளுத்தி எங்க வைக்க மாட்டாங்க, மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ நீங்க வெளிச்சமா இருக்கணும் அப்படின்றது என்ன அர்த்தம், 16 சொல்றாரு பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளிச்சத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு, நற்கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண்பிக்கிற கனிகள் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் இந்த குத்து விளக்கினுடைய வேலை, இல்லையா? வெளிச்சத்தை கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய ஜனங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். வெளிச்சம்னா என்ன, நற்கிரியைகளை காண்பிக்கணும், நல்ல கனிகளை மற்றவங்கள் பார்க்கத்தக்கதாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த குத்து விளக்கின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, நம்ம வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல அந்த வெளிச்சம் கொடுக்கிறவரோட நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஒன்றிணைந்திருக்கணும், இல்லையா? அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். நம்ம இரவுல நிலவை பார்க்கிறோம் இல்லையா, அந்த நிலவுக்கு தானா ஒளிரக்கூடிய ஒரு சக்தி இருக்குதா? இல்ல, அது சூரியனை பார்த்தால் மாத்திரம்தான் அது ஒளிரும். சூரியனை பார்க்காம பூமிக்கு பின்பாக அது செல்லும் போதெல்லாம் அன்றைக்கு நீங்க சந்திரனோட ஒளியை பார்க்க முடியாது. சோ அதே போலதான் நம்ம நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவோட என்ன செஞ்சிருக்கணும், எப்பயுமே அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். அவரை பார்க்க பார்க்க தான் அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்க கிட்ட பிரதிபலிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த அந்த குத்து விளக்கின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்ல இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க பிரகாசிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்ல வர்றாரு. யுகங்கள் நடிகளும் இருந்த சபையில உள்ள ஜனங்கள் அவங்க பிரகாசிச்சாங்க. இன்றைக்கு நம் கடைசி காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை இல்லையா, லவோதிகியா சபையின் காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய காலகட்டத்துல பிரகாசிக்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. அவருடைய விருப்பமும் அதுவாக தான் காணப்படுகிறது. அதாவது நாம் பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட நல்ல உறவை வைத்துக் கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பரிசுத்த ஸ்தலத்தின் மற்ற ரெண்டு பொருட்கள் அதற்கு விடையை கொடுக்குது. என்ன பொருள், தேவ சமூக தப்ப மேஜை. இதுல இருந்து என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் பார்ப்போமா. முதல்ல இந்த மேஜை எப்படிப்பட்டது, அதுல எப்படி அப்பங்களை வச்சாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாசித்து பார்ப்போமா. ஆசரிப்பு கூடாரத்துல அப்பங்கள் எவ்வாறு வைக்கப்பட்டிருந்தன, லேவியராகமம் 24:5-6 வாசிக்கிறோம். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 சுடுவாயாக. அப்ப எத்தனை அப்பம் வைக்கணுங்க, அங்க 12 அப்பம் வைக்கணும். எப்படி வைக்கணும், 6 இருக்கு, 2 ஒவ்வொரு அடுக்கில் 6 அப்பம் இருக்கும்படியாக வைத்து அப்படின்னு சொல்றாரு. Set them in 2 6 on a row. ஒவ்வொரு அடுக்குல எத்தனை இருக்கணுமா, 6 அப்பங்கள் அங்கு காணப்பட வேண்டும். சோ 2 ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரி, இந்த அப்பங்கள் எதை குறிக்குது, யோவான் 6:35 வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த அப்பம் யாரை குறிக்குது, ஆண்டவரை குறிக்குது. இன்னொரு கம்பாரிசன்னு சொல்லலாம், வனாந்தரத்துல எப்படி அந்த சோதனைக்காரனால சோதிக்கப்பட்டார் அப்படின்றத பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்க, முதல் சோதனையில இந்த கல்லுகள்
அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். என்ன சொல்றான், நீங்க பசியா இருக்கிறீங்க, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் வந்து இந்த அப்பத்தை இன்னொரு அப்பத்தோட கம்பேர் பண்றாரு. 4வது வசனத்துல அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்ப இங்க அப்பத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் சொன்னாரு நானே ஜீவ அப்பம் அப்படின்னாரு. இங்க பார்க்கிறோம் அப்பத்தை எதோட ஒப்பிடுறாரு, அவருடைய வார்த்தையோட ஒப்பிடுறாரு. அப்ப அந்த ஜீவ அப்பத்தை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எங்கதான் வரணும், இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையில தான் வந்து நாம் படிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் அதை வலியுறுத்துறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த அப்பங்கள் எப்ப வச்சாங்க, அது மாசக்கணக்கா அங்கேயே வச்சிருப்பாங்களா இல்ல எப்படி, அதை வாசிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு தடவை செஞ்சு வைக்கிறது தானா, அது பூசணம் பூக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அப்பங்கள் எப்போதெல்லாம் வைக்கப்பட்டன? லேவியர் ஆகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்க கடவன். எவ்ரி சாபத் அப்பம் என்ன செய்யணுமா, புதிதாக வரணும். ஒரு வாரத்துக்கு இருக்கும், அப்புறம் புதிதாக என்ன செய்வாங்க, சாபத்த அப்போ அப்பங்களை கொண்டு வந்து அங்க புதிதாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தினந்தோறும் அங்க அப்பம் இருக்கும், ஆனா என்ன செய்யும், ஓய்வு நாள் தோறும் புதிதான அப்பம் வைக்கப்படும். ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு இல்லையா, இந்த ஓய்வு நாள்ல நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, புதிதான தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. மற்ற நாள்ல நம்ம வேதத்தை தியானிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நமக்கு ஒரு புதிதான ஒரு சத்தியம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு சிம்பாலிக்கா அங்க இந்த அப்பத்தின் மூலமாக அங்க வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அப்பம் மாத்திரம்தான் வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்னா, அப்பத்தோட சேர்த்து இன்னொன்னு வைக்க சொன்னார் ஆண்டவர். லேவியராகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க, ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய், அண்ட் தௌ ஷல் புட் பியூர் ஃப்ராங்கின்சென்ஸ் அப்பான் ஈச் ரோ. தூப வர்க்கம் போடணுமா, எது மேல, அப்பத்து மேல. தூப வர்க்கம் எதை சுட்டி காமிக்குது, தூப வர்க்கம் நம்முடைய ஜெபங்களை சுட்டி காமிக்குது. இதான் அடுத்த பகுதியில நம்ம படிக்க போறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்பத்தோட எதையும் சேர்த்து வைக்கணுமா, தூப வர்க்கத்தையும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம எப்படி படிக்கணும், ஜெபத்தோட படிக்கணும். அப்பந்தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஏதோ கடமைக்கு காலையில எந்திரிச்சோம், பைபிளை வாசித்தோம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், அப்படி இல்லை. ஜெபத்தோட வேதத்தை நம்ம தியானிக்கும் போது, அந்த மெய்யான அப்பத்தை நம்ம உட்கொள்ளும் போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் அளிக்கிறதாக காணப்படுகிறது. அப்பம் மாத்திரமல்ல தூப வர்க்கமும் சேர்ந்திருக்கணும், வார்த்தை மாத்திரமல்ல ஜபமும் அதோட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில் மூலமாக படித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைய நாம் ஜபத்தோட தியானிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதிகளில் வெளிப்படுத்துது. சரி, அற்புதங்களா தேவனுடைய வார்த்தையா, எது முக்கியம்? காலகட்டங்கள்ல அநேகர் அற்புதங்கள் அடையாளங்கள் இதற்கான முக்கியத்துவத்தை தான் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கணுமா, இல்ல அற்புதங்களை நம்ம தேடி போகணுமா, என்ன செய்யணும், நம்ம வேதாகமம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு பெருங்கூட்ட ஜனம் அவரை பின்பற்றி போனாங்க. பெருங்கூட்ட ஜனம் 3 காரணங்களுக்காக போனாங்க. முதல்ல அவருடைய அற்புதங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த அற்புதங்கள்னால தங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா, தங்களுடைய வியாதி நீங்குமா, இல்ல அவங்க உற்றார் உறவினர்களுடைய வியாதி நீங்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் பின்னாடி போனாங்க. 2வதாக ஜனங்கள் எதற்காக போனாங்கன்னா, அவங்க சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆண்டவர் கூட போனா அவர் என்ன செஞ்சிருவாரு, எப்படினாலும் சாப்பாடு கொடுத்துருவாரு அப்படின்றதுனால அவர் பின்னாடி போன ஒரு கூட்டமும் இருந்துச்சு இல்லையா. இந்த அப்பா 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்க முடியும்னா இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி போனாங்க. 3வதாக ஒரு கூட்டத்தார் எதற்காக போனாங்க அப்படின்னா,
அவரை எப்படியாச்சும் ராஜாவாக்கிறணும், இவ்வளோ ஒரு வல்லமையான ஒருத்தரை நம்ம இப்படி விடக்கூடாது, இவருக்கு இவரை என்ன செய்யணும், அவரை ராஜாவாக்கி இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து நம்ம எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லி அதற்காக முயற்சி செய்த ஒரு கூட்டமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாஸ்து பார்ப்போம், யோவான் 6:2 பாருங்க, அவர் வியாதிக்காரர் இடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். எதனால பின் சென்றாங்களாம், அற்புதங்களை பார்த்தனால பின் சென்றாங்க. அடுத்தது பாருங்க, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அப்ப எதை பார்த்துதான் அவரை தீர்க்கதரிசின்றாங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்து அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா அதே அதிகாரம் 60 பாருங்க, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். என்ன நடந்துச்சு, இப்பந்தான் ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் அற்புதங்களை கண்டு இவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா 60 சொல்றாங்க இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க வழி விலகி போறத பார்க்கிறோம். ஆண்டவர் எதை பற்றி பேசுறாருன்னா, அதுக்கு முந்தின வசனங்கள்ல அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பருகிறத குறித்து பேசுறார். அதை உட்கொள்ளணும் நீங்க அப்படின்னு பேசினோன்னு அவங்களுக்கு புரியல. அப்புறம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாலும் அதை அவங்களால ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. அதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 வாசிக்கிறோம், அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். From that time, many of his disciples went back and walked no more with him. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் இல்லையா? மேசியா பின்னாடி போனவங்க அவருடைய வசனங்களை கேட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்களாம், அவருக்கு பின்தொடர்றத நிப்பாட்டிட்டாங்களாம். ஆண்டவருடைய உபதேசம் அவங்களுக்கு கடினமா தெரிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணாங்க. இவ்வளோ கஷ்டமா இருக்குதே, இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், இதை மனுஷனால கை கொள்ள முடியுமா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைய உட்கொள்ளணும் அப்படின்றாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைய எப்படி உட்கொள்றோம், வேதத்தின் மூலமாக இல்லையா? இதே மாதிரி பச்சை பசையிலான காய்கறிகள், பழங்கள், இன்னும் பயிர்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்ன்ற ஒரு உத்தரவாதம் இருக்குது. அதே போல இப்படிப்பட்ட பதார்த்தங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, வறுத்தது, பொறிச்சது, இனிப்பு, சாக்லேட்ஸ், இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல நோய் வர்றது நிச்சயம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ எது நமக்கு நன்மையான போஜனம், எது தீமையான போஜனம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்திருக்குது. நாம் எதை அதிகமா உட்கொள்றோமோ அதற்கேற்ற பலன் தான் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில நாம் எவைகளை அதிகம் கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அதுவாகவே தான் நாம் மாறுகிறோம். இதை மறந்துடக்கூடாது. நம்முடைய பிசிக்கல் ஈட்டிங் ஹேபிட்ஸை நம்ம என்ன செய்யறோம், ட்ரெயின் பண்றோம். ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே ஐஸ்கிரீமா கொடுத்து பழக்கிறோம் அப்படின்னா அது கேரட்ஸை பார்த்தா விரும்புமா? அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு விஷயங்களை முன்னாடி வச்சா அது கை எங்க தான் போகும், அந்த ஐஸ்கிரீம் கிட்டதான் போகும். அது கேரட்டை பார்க்காது, அது கேரட்டை ஒரு சாப்பாட்டு பொருளாவே அது மதிக்காது. முதல்ல அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுலதான் டேஸ்ட் இருக்கு, இதை தான் நான் சாப்பிட்டு பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் நாம் நமது புலன்களை நன்மையானவைகளை உட்கொள்ள பழக்க வேண்டும். என்ன செய்யணுமா, நல்லதையே சாப்பிட்றதுக்கு நம்ம பழக்கணும். கண்கள் மூலமாக, செவிகள் மூலமாக நல்லதையே பார்க்க கேட்க நம்ம வந்து பழக்கணும் அப்படின்னு சொல்லி வசனங்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. 2 Corinthians 3:18 சொல்றாரு, நம்ம எப்படி மாற முடியும், நம்ம எப்படி அவரை போல மாற முடியும் அப்படின்னா அதுல விடையை நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, முதல்ல எதை பார்க்கணுமா, கர்த்தருடைய மகிமையை கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இது வந்து ஆண்டவருடைய வருகையில நடக்கிற மறுரூபத்தை பத்தி பேசல பவுல்,
என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கையில முதல்ல ஒரு மறுரூபம் அடையணும் நம்ம, அப்பந்தான் ஆண்டவர் வரும்போது மறுரூபம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மறுரூபம் ஆகிறோமா? அவரை பார்த்து 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 நம்ம மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நம்ம எதை பார்க்கிறோம்? நம்ம இந்த உலக பிரகாரமான இந்த சிற்றின்பங்களையே பார்த்து கொண்டிருந்தா நம்ம அதற்கேற்ற குணங்கள் தான் நம்முடைய உள்ளத்துல மனதுல அங்க கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை போல மாற முடியாது. நம்முடைய பார்வை யார் மேல் பதிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம கண்களை பதிக்கணும். இந்த மாற்றம், சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்ற கிரேக்க பதத்துல இருந்து வருது. இந்த மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்றதுக்கு தான் ஆங்கிலத்துல சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்ற பதத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு கேட்டர்பில்லர், ஒரு புழு எப்படி வண்ணத்து பூச்சியா மாறுது இல்லையா, அந்த சேஞ்சை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த வண்ணத்து பூச்சி ஆகிற அந்த அனுபவத்தை பற்றி நம்ம படித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சிக்கு ஆக்சுவலி ரெண்டு பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு முறை பிறக்கிறானோ அதே போல இந்த வண்ணத்து பூச்சிக்கும் ரெண்டு பிறப்பு இருக்குது. பாப்போமா, அதனுடைய முதல் பிறப்பு வந்து அது ஒரு புழுவாக வருது முட்டையில இருந்து. அது என்ன உட்கொள்ளுது? அதை எங்க பார்த்திருக்கிறோம்? இலை தலைகள்ல தான் பார்த்துருக்குறோம் இல்லையா? அது இங்கதான் இருக்கும். அது பறக்குமானா பறக்க முடியாது. அதோடைய உணவு வந்து இலை தலைகள் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதோடைய வாழும் இடம் எது அப்படின்னா தரைதான் அது வாழும் இடம். அது ஒன்றும் பறக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு கூட்டு புழுவாக மாறும், ஒரு கொக்கூன் ஆக மாறும். அந்த கூட்டு புழுவாக மாறி கொஞ்ச நாள் அப்படியே உள்ள இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய இரண்டாம் பிறப்பு அடுத்ததாக தான் காணப்படுகிறது. இந்த இரண்டாம் பிறப்பு தான் ஒரு அதிசய பிறப்பு. அது என்னவா பிறக்குது? அது ஒரு வண்ணத்து பூச்சியாக பிறக்குது. அது வரைக்கும் அதை புழு அது பார்க்க கூட சகிக்காது. அப்படி இருந்த ஒரு புழு என்னவா மாறிடுது? ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறிடுது. அதோடைய உணவு என்னது? இலை தலைகள் கிடையாது, தேன், நெக்டர், அதுதான் அதோடைய உணவாக மாறுகிறது. அது போல வாழும் இடம் என்னது? வானம். ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். பழைய பிறப்புக்கும் இந்த புது பிறப்புக்கும் ஒரு நேர் எதிரான ஒரு மாற்றம். பாருங்க, உணவுல மாற்றம், பெயர்ல மாற்றம், அது குழுன்னு அழைக்கப்படுறதே இல்லை. அது உருவத்துல மாற்றம், அது வாழும் இடத்துல மாற்றம். மொத்தத்துல அது ஒரு புதிய சிருஷ்டியாவே மாறிடுச்சு. இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்க மாறணும். எப்படி மாற முடியும்? நீங்க மறுரூபமாகணும். எப்ப மறுரூபமாக முடியும்? அவரை பார்த்து 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 தான் மறுரூபமாக முடியும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க போடுறாரு பாருங்க. ஏன்னா நீங்க அந்த பழைய பிறப்பை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை. இப்ப நீங்க ஆவிக்குள்ளாக பிறந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ளாக பிறந்துட்டீங்க. இனிமே நீங்க ஒரு புது சிருஷ்டி. பழைய மனுஷனை உங்ககிட்ட பார்க்க முடியாது. இந்த வண்ணத்தை பூச்சிட்ட அந்த புழுவின் சுவடுகளை நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது இல்லையா? இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் க்ரீச்சர். அதே போலதான் ஆண்டவருக்குள்ள பிறந்த ஒருத்தன் மாறணும். எப்படி மாற முடியும்? ஆண்டவரை பார்க்கணும், வேதத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். வேதத்தை பார்க்க பார்க்க, வேத வசனங்களை கேட்க கேட்க நாமும் புதிதாக மாறுகிறோம். வேதத்தை படிக்க படிக்கதான் விசுவாசம் வளரும். வெறும் காலையில எந்திரிச்சு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனா விசுவாசம் வளராது. என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். காலையில எதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா? முதல் பகுதியை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா வேதம் வாசிப்புல? யோசித்து பாருங்க. ஒருவேளை அது இல்லை நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா அதை இன்றிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? கடைபிடிக்க முயற்சிப்போம். வேதத்தை பார்க்க பார்க்க, வேத வசனங்களை கேட்க கேட்க நாமும் ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வதாக அந்த ஆசரிப்பு கூடார பரிசுத்த ஸ்தலத்துல காணப்படுகிற பொருள் என்ன அப்படின்னா தூப பீடம். இந்த தூப பீடம் எங்க இருக்குது அப்படின்னா
திரைச்சீலைக்கு முன்பாக, அதாவது மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த கிருபாசனத்துக்கு ரொம்ப பக்கத்துல ஆண்டவர் வைக்க சொன்னார். அதற்கும் கிருபாசனத்துக்கும் ஒரு மிகுந்த தொடர்பு இருக்கும். வாஸ்து பாப்போமா, யாத்திராமம் 31 வாசிக்கிறோம். 31 தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தீம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கிடவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன செய்யும் பாருங்க, இது அங்க தூபம் போட்ட உடனே அந்த தூபம் ஆட்டோமேட்டிக்கா மேல எழும்பி அந்த திரைச்சீலைக்கு மேலாக அது கிளம்பி அது எங்க போகுது, மகாபரிசுத்த ஸ்தலத்துல இந்த கிருபாசன தண்டையில போறத நம்ம பார்க்கிறோம். அதான் அதற்காக தான் ஆண்டவர் அதை அங்க வைக்க சொன்னார். அப்போ இந்த தூபம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய ஜபங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகமும் அதைத்தான் சொல்லுது. தூபத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க வேத எழுத்தாளர்கள் அப்படின்னா, ஜபம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு 141 சங்கீதம் 2 என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் அப்படின்னு எழுதுறாரு. அவருடைய விண்ணப்பம் எப்படி வரணுமா, ஒரு தூபமாக வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 8:3 பின்பகுதியை வாசிக்கிறேன். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இங்கேயும் பாருங்க, ஜபமும் தூப வர்க்கமும் இது ரெண்டும் கலந்து அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். 4 வாசிக்கிறோம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. எப்படி அந்த தூப பீடத்துல இருந்து அப்படியே கிருபாசனத்துக்கு அண்டையில அந்த தூபம் போச்சோ, இங்க என்ன நடக்குது, தூதன் கையில இருந்த அந்த ஜபங்கள் யாருடைய சன்னதிக்கு போகுதான், தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே 2 படிச்சோம் இல்லையா, இந்த தொடரின் 2 ஆசரிப்பு கூடாரத்தில் தேவதூதர்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம படிச்சோம், ஏஞ்சல்ஸ் இன் த சாங்க்சுவரி அப்படின்னு. அதாவது தூதர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த ரட்சிப்பின் திட்டத்துல அப்படின்னு சொல்லி காரியங்களை படிச்சோம் இல்லையா. அவங்கதான் நம்முடைய ஜபங்களையும் துதிகளையும் பரலோகத்துக்கு எடுத்து செல்றாங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சோம். அதே போல அவங்கதான் அங்கிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சோம். இன்னும் யாக்கோபின் சொப்பனத்துல நம்ம பார்த்தோம்னாலும் அங்க அவர் ஒரு பெரிய ஏணிய பாக்குறாரு, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எட்டக்கூடிய ஒரு ஏணி. அதுல என்ன பார்க்கிறாரு, ஏஞ்சல்ஸ் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றாங்க, தூதர்கள் ஏறவும் இறங்கவுமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அங்க ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஜபங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறது யார் அப்படின்னா, தூதர்கள் தான். தூதர்கள் தான் நம்முடைய ஜபங்களை அங்க கொண்டு போய் அந்த தூப பீடத்தின் மேல அவங்க ஊற்றுறாங்க. அங்க ஆண்டவர் அதை ஒரு சுகந்த வாசனையாய் அதை நுகர்ந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க பார்த்துதான் நமக்கான பதில்களை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த தூப பீடத்திற்கும் ஜபத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, தூப பீடத்திற்கும் ஜபத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, வாஸ்து பார்ப்போம். லூக்கா 1:8-10 இந்த பகுதியில சகரியா என்ன செய்யறாரு அப்படின்றத பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீற்று பெற்றான். யாரு, சகரியா. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன பார்க்கிறோம், தூபம் காட்டுற வேளையில வெளியிருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த தூபத்திற்கும் இந்த ஜெபத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லையா. எதற்காக ஆண்டவர் ஆசிரிப்பு கூடாரத்துல அந்த தூபத்தை போட சொன்னார் அப்படின்னா, அங்க ஒவ்வொரு தடவை தூபம் ஏறெடுக்கப்படும் போதும் அங்க வெளியே ஒரு ஜெபம் நடந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா அதைத்தான் நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். லூக்கா 1 வெளியே வர்ற பாவியின் ஜெபமா இருக்கலாம், இல்லை என்றால் சபை கூடி வந்திருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபங்களா இருக்கலாம். அது என்ன செய்யுதுன்னா, அந்த தூபத்தோடு சேர்ந்து அப்படியே ஆண்டவருடைய சந்நிதிக்கு போறத நம்ம பார்க்க முடியும். சரி,
நம்ம எப்படி ஜபிக்கணும், நம்ம ஜபிக்கணும் ஜபிக்கணும்னு படிக்கிறோம், எப்படி ஜபிக்க வேண்டும்? தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் பவுலு, ப்ரே விதவுட் சீசிங், இடைவிடாம ஜபம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே வாயை எப்பயும் அசைச்சிக்கிட்டே இருக்கணுமா, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதா, அப்படியா சொல்ல வர்றாரு? அதாவது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா நம்முடைய ஜபத்துல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரு விடாப்பிடியான ஒரு ஜபமாக இருக்கணும். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சா அதை என்ன செய்யணும், விடாம அதற்காக நாம் ஜபித்து கொண்டே இருக்கணும். அதுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிற அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனதிலையும் ஜபம் பண்ணலாம், நம்முடைய அலுவல்கள் மத்தியிலையும் நாம் ஜபம் பண்ணலாம். ஆனா முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா கன்சிஸ்டண்டா ஜபம் பண்ணணும். ஒரு நாள் ஜபம், அடுத்த நாள் வேற வேலை, அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலையில ஜபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் என்ன செஞ்சாரு? இருட்டோட எழுந்து போய் எங்க பிதாவினுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? இருட்டோட எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குதா? அதை ட்ரை பண்ணிருக்கிறோமா? அதற்கான ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். இன்றைக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறார். அங்க பரிந்து பேசுகிற ஊழியம், இன்டர்செசரி ஒர்க். இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிதாவின் முன்பாக நம்முடைய பெயரை அறிக்கை செய்து நமக்கு பாவ மன்னிப்பை வழங்கி கொடுக்கிறார். அப்ப நம்ம இன்னும் அதிகமா அவர்கிட்ட ஜெபத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கிருபையின் காலத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்துல வந்து அவரை கிட்டி சேரணும். இந்த மூன்று பனிமுட்டுகளும் நம்முடைய வாழ்க்கையின் மூன்று காரியங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக என்ன என்ன செய்யணும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நம்மெல்லாம் வந்து ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நம்ம நம்மளுடைய நற்கிரியைகள்னால, கனிகள்னால மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், நம்ம ஒரு விட்னஸா இருக்கணும், சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சாட்சியா இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்கணும். ஆண்டவரோட இணைய வேண்டும் என்று சொன்னால் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அன்பானவர்களே, நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலைன்னா இது நம்முடைய வாழ்க்கையில நம் செயல்படுத்துவோம், இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.